ஹலோ மக்களே, திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் பேந்தர் ட்ரேடிங். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எம்சி கான்செப்டை வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். பிகாஸ் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருந்தோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். அது வந்து நல்லா பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த வீடியோவில் வந்து யூரோ யூஎஸ்டியில் வந்து எஸ்எம்சி கான்செப்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படிலாம் பர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டை வந்து நம்ம வந்து ஃபோரெக்ஸில் பார்க்க போகிறோம். ஃபோரெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூரோ யூஎஸ்டியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பிகாஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நம்ம எல்லா கரன்சிலும் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான சக்ஸஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்னோடய பர்சனல் கரன்சி ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோ யூஎஸ்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் யூஎஸ்டி. ஜிபி யூஎஸ்டி பண்ணலாம், பட் அது ரொம்ப வந்து வாலடைலாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதனால் நான் வந்து அது பண்ணுறதில்ல. மேபி நீங்கள் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுங்கிறத நீங்கள் எந்த கரன்சிஸ் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த கரன்சியில் வந்து கொஞ்சம் லீனியராக இருக்கணும், மார்க்கெட் வந்து கொஞ்சம் லீனியராக போகணும். ரொம்ப வாலடைலாக இருந்துட்டு ஹையாக கட் பண்ணுறதும் லோவாக கட் பண்ணுறோம், சடனாக மூவ்மெண்ட்ஸ் அப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக இருக்காது. நம்மளோட மைண்ட் செட்டும் வந்து அது ப்ராப்பராக கொண்டு போக வைக்காது. ஒரு டைம் நல்லாயிருக்கும், இன்னொரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சடனாக வந்து நம்மளோட மைண்ட் செட் சைக்காலஜிங்கிறது ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து ஒரு லீனியராக இருக்கணும். லீனியர்னா என்ன அர்த்தங்கிறது நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ யூரோ யூஎஸ்டியில் வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. எஸ்பினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் பிரேக் இது டெய்லியோட, நான் இந்த எல்லோ லைன் வந்து டெய்லி போட்டிருக்கேன். ஸோ டெய்லியோட பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது அப்படின்னா கேண்டில் க்ளோஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். க்ளோஸே மார்க்கெட் வந்துட்டுருக்கு. ரொம்ப சிம்பிள், நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி வரையணும் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி ரீட்ரேஸ் வந்துட்டு செகண்டாக வந்து இன்னொரு ரீட்ரேஸ் வந்துட்டு போகுது. இதுதான் ஆக்சுவல் டைக்ராம், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுக்க போகிறதுங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஜூம் பண்ணி கொஞ்சம் ப்ரிசைஸாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லேயே ரொம்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பை தான் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். எஸ், பை பண்ணுவாங்க, நல்லா ப்ராஃபிட்டும் பண்ணுவாங்க, பட் ஹோல்டு பண்ணுவாங்க, புது புது என்ட்ரிஸ் எடுப்பாங்க. ஆனால் வந்து மொத்தமாக அவங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஹிட் ஆகிடும். எதுக்கு ஹிட் ஆகுது, என்ன நடக்குது ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டிங் வைஸ் போகும், ஓகே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது, நம்ம இப்படி பிடிக்கலாமேனு சொல்லிட்டு தப்பாக இது பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. அந்த எண்டு வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து அது ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட டெய்லி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹையாக இருக்குது, இதுதான் வந்து லோவாக இருக்குது. அப்போ இதை ரெண்டையுமே வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் டேரக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே பிரேக் பண்ணிச்சா அப்படின்னா நம்ம பையின்னு சொல்லலாம், க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா நம்ம செல்லிங் சொல்ல முடியும். இதுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இது இன்டர்னலாக மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. ஒரு இன்டர்னலாக மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். மார்க்கெட் மேலே போகுது, பெரும்பாலும் இதுதான் ரிவர்சல் எல்லாம் கணக்கெடுப்பாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் அது ரிவர்சல் கிடையாது. ஸோ இந்த ரேஞ்சிலோட ஹை வந்து இது தான், லோ வந்து இது தான். ஸோ கரெக்டாக வந்து அந்த லோவை வந்து எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், சிஹெச்ஓ சிஹெச்னா, இப்போ வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கரெக்ஷன் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷனில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் மேலே வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜோன் வரையலாம், நம்ம இங்கே ஒரு ஜோன் வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜோனை வந்து மார்க்கெட் வந்து ஃபெயில் பண்ணிடுச்சு, நம்ம ஸ்டாப் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, 1% தான் நம்ம இது பண்ணுவோம். இந்த இடத்துல மார்க்கெட் இது வரைக்கும் கடைசி லெவல் ஆஃப் டிமாண்ட், சாரி சப்ளை வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ. ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹை டு லோ வந்து வரைவோம், இங்கே வரைய மாட்டோம், ஹை டு லோ வரைவோம். ஸோ செல்லிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ரீமியம் ஜோன், இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். எப்பயுமே செல்லிங் வந்து ப்ரீமியம் ப்ரைஸில் தான் பண்ணணும், பையிங் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் பண்ணணும். பையிங் வந்து எப்பவுமே கம்மியான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பண்ணணும், செல்லிங் வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரைஸில் ப்ரீமியம் ப்ரைஸில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எடுக்க போகிற என்ட்ரி வந்து ப்ரீமியமில் தான் இருக்குது, ஓகே, லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து நான் ஹை டு லோ போடுறேன், இங்கேயுமே வந்து நம்ம என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரிவர்சல் ஆகும், நம்ம அதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டைம் ஃப்ரேம்ஸ் போய் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். எங்கே போய் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் இதுதான் மெத்தடாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க இந்த இதுக்குள்ளே போய் வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, பட் அந்த எண்டு வந்து இதுதான் வந்து ஓவரால் பிக்சர். நம்ம இந்த லெவல் ஆஃப் டிமாண்ட், ஐ மீன் இங்கே ஒரு ஜோன் தெரியுதுங்களா, இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா கம்மி டைம் ஃப்ரேமோட ஜோன், அந்த ஜோனை நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப்லாஸ் அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா இந்த டெய்லியோட
ஹை சாரி டெய்லியோட லோ வரைக்குமே நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, சின்ன டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் ரிவர்ஸில் பார்த்துட்டு பெரிய டைம் ஃப்ரேம் பிடிக்கிறதா இதோட பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்ஸ் இதில் நம்ம பார்த்துட்டோம். இன்கேஸ் நீங்கள் அந்த பேசிக்ஸ் வீடியோட நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் மேலே வந்து பின் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பிகாஸ் இப்போ நான் வந்து லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ண போகிறேன், பிகாஸ் அங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா அப்புறம் நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்கும், உங்களுக்கு டோட்டலாக கான்செப்டே வந்து கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து லைவ் மார்க்கெட் போயிடலாம். யூரோ யூஎஸ்டி ஓகே, லைவ் மார்க்கெட்டில் வந்து பாருங்கள், இதுதான் வந்து டெய்லியோட ஸ்ட்ரக்சரல் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வரைஞ்ச டயக்ராமே ஷார்ட்டாக வரைகிறேன். ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ போகிற போகுது. ஸோ இதுதான் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே வந்து மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது எங்கே வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது. ஓகே, நம்ம இதையும் கூட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருச்சு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல கூட எடுத்துக்கலாம், பிகாஸ் இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி மார்க்கெட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கேயே மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருச்சு, அப்போ அங்கேருந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். எப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே போகுதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பையிங்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே வருது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டெய்லி ஜோன் வரைஞ்சிக்கணும். பிகாஸ் டெய்லி ஜோன் வரைஞ்சால் தான் நம்மளால் வந்து மார்க்கெட் வந்து எங்கே டேர்ன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டெய்லியோட ரேஞ்ச் வந்து இதுதான், ஃப்ளிப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆகுது, அங்கிருந்தா வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி உருவாகுது, அங்கே வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து செல் எடுத்தோம்னா இன்னுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ளிப் ஜோன் வந்து இது வரைக்கும் நான் எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை, கன்ஃபியூஸாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், பிகாஸ் நான் எல்லா கான்செப்ட்டுமே வந்து நம்மளால் யூடியூப் சொல்ல முடியாது. இது பெரிய கான்செப்ட்டு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டைப் ஆஃப் 5 டைப் ஆஃப் ஃப்ளிப் இருக்குது, அதை படிச்சுட்டு வந்தால் தான் நம்மளுக்கு இங்கே புரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம் ப்ரைஸ் போட்டு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போனால் நம்ம வந்து என்ட்ரிங்கிறது எடுக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைனா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே, இதுதான் டெய்லி ஜோன், இந்த ஜோனுக்குலாம் மார்க்கெட் வந்துருச்சு, ஐ மீன் டச்சும் ஆயிடுச்சு. நம்ம வந்து 4 hours போய்க்கலாம். 4 hoursில் நான் வந்து இப்போ வந்து ஜோன் வரைகிறேன். ஓகேங்களா? இப்போ 4 hourோட ஜோன் பாருங்கள் இங்கே இருக்குது. இப்போ 4 hour பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக இறங்கிட்டு இங்கிருந்து தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகியிருக்கு. ஸோ அப்போ லாஸ்ட் லெவல் ஆஃப் வந்து செல்லிங்கை வந்து இங்கிருந்து தான் ப்ரெஷர் ஆகி இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கு. இதோட ஸ்ட்ரக்சரை டெய்லி ஸ்ட்ரக்சரை, அப்போ இது ஒரு நல்ல ஜோன். 4 hoursில் இப்போ மார்க்கெட் மேலே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, சார் இதுவும் இந்த ஜோனும் கன்சிடர் பண்ணலாமே, இந்த ஒரு ஜோன் இருக்குது, கடைசி லெவல் ஆஃப் ஜோன் இருக்கே சார் டெய்லியில், நீங்கள் எப்படி 4 hoursை வந்து இவ்வளோ தூரம் ரிஃபைன் பண்ணி இங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. எஸ் கரெக்ட், இன்கேஸ் வந்து இது பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா நெக்ஸ்ட் இது தான் டார்கெட்டு, நெக்ஸ்ட் இது தான் இங்கே நான் செல்லிங் எடுப்பேன், இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆனால் செல்லிங் எடுப்பேன். பட் ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டே ட்ரெண்ட் ரிவர்சல்ங்கிறது ஆயிடுச்சு. ஸோ சிஹெச்ஓ சிஹெச்க்கு வந்து கேண்டில் க்ளோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு விக் இருந்தாலே போதும். பட் இந்த மார்க்கெட்டில் எனக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த ஜோனை தொட்டுட்டே இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக வந்துருச்சு. ஸோ இன்னொரு கேண்டில் கூட நம்ம ப்ளே பண்ணி விடலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம 15 minutes போயிட்டு நம்ம வந்து என்ட்ரிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ பெரும்பாலும் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே இங்கே ஒரு 2-3 ஜோன் வரும், இங்கே ஏதாவது ஒரு ஜோனுக்குள்ளே திரும்பறக்கான பாசிபிள் இருக்குது. நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், மார்க்கெட் மேலே போகுதுன்னா அதுக்கான காரணம் என்ன, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்ளை எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து போகுதுன்னு அர்த்தம். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கான ரீசன் நம்மளுக்கு தெரியும், அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ 4 hours கீழே நான் வந்து 15 minutes போகிறேன். ஸோ 15 minutes போகும்போது வந்து பாருங்கள், பிகாஸ் இந்த ஜோன் உங்களுக்கு தெரியுதுங்களா, ஸோ இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்து தான் கடைசி லெவல் ஆஃப் மார்க்கெட் வந்து செல் ஆஃப்ங்கிறது ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாமல் நான் இந்த இடத்துல ஜூம் பண்ணி நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஃபால் ஆகிட்டு இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்காமல் எல்லோரும் இங்கே தான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேலே போய் ஹண்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. தெரியுதுங்களா இந்த? ஸோ இது வந்து இன்ஸ்டிடியூஷன் ஹண்டிங் ஜோன், லிக்விடிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரும்பாலும் இந்த லிக்விடிட்டி ஏரியாவுக்கு வந்து மார்க்கெட் வந்து பெரும்பாலும் திரும்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பொறுத்தவரைக்கும் தான். ஸோ இங்கேயுமே ஒரு இடத்துல ஜோன் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக இங்கேயே ஃபாலோ ஆகிருக்கலாம், பட் ஹண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து மார்க்கெட் வந்து
ஒபே பண்ணலன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜோன் நம்மளுக்கு இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து அந்த ஹண்டிங் நடந்திருக்கு, இந்த ஜோனாக இருக்கும். கடைசி லெவல் ஆஃப் ஜோன்ஸ் வந்து இந்த ஜோன் இருக்கும். ஸோ இத்தனை ஜோன் இருக்குது, இத்தனை ஜோனில் நம்ம போய் ரேண்டமாக எடுக்க போகிறது கிடையாது. அந்த ஜோனுக்கு வரும்போது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? சம்டைம்ஸ் அக்ரெசிவாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அக்ரெசிவாக கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பெண்டிங் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடலாம், பிகாஸ் நம்ம வந்து 15 மினிட்ஸில் இருக்கும். ஸோ பெண்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வேறு என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த என்ட்ரியில் வந்து நான் ரிஸ்க் வந்து எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1% மட்டும்தான் நான் வந்து என்னோடய ரிஸ்க்கை வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு ஜோன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த ஜோனுக்கு கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து என்ட்ரி மிஸ்ஸாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ப்ளே பண்ணுறேன், என்னோடய என்ட்ரி வந்து எக்ஸாக்டாக வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் ஜோனில் இருக்கும்போது நம்ம வந்து ப்ராப்பராக என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து அந்த டெய்லிக்கான மூமெண்ட் வந்து நடக்கும்போது பயங்கரமாக வந்து ப்ராஃபிட்ஸுங்கிறத நம்மளால் வந்து புக் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து 15 மினிட்ஸ் ஜோனு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு, நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, எகெயின் வந்து மார்க்கெட் வந்து திரும்பி வந்து அழகாக ட்ரிகர் செகண்ட் டைமும் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு தான் போயிருக்கேன் அந்த ப்ரைஸுக்கு. ஓகே, நம்ம வந்து பார்ப்போம் எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த லெவல் வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த லெவல் கீழே போகும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு, பிகாஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்க்கெலாம் வந்து வரக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்டில் மார்க்கெட் இங்கிருந்தும் வரலாம், பட் இருந்தாலும் வந்து லோவை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ்கிறது கிடைக்குது. நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் ஏன் அக்ரெசிவாக ஃபாலோ ஆகுது அப்படின்னா டெய்லிக்கான மூவ்மெண்ட் வந்து வீக்லிக்கான மூவ்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் இப்போயே கிட்டத்தட்ட 8% வந்துருச்சு. நான் 4 ஹவர்ஸ் போய்க்கிறேன். 4 ஹவர்ஸ் போயிட்டதுக்கான டார்கெட்ஸ் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த லெவலோட பாட்டம் வரைக்குமே நம்ம வந்து வைக்க முடியும். பிகாஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ டெய்லியோட ஸ்விங் ஹை, ஸ்விங் லோவர் லோ, லோவர் ஹை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஒரு புது லோக்கு போகும்போது இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டுங்கிறத வந்து ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 15 மினிட்ஸ் போயிட்டேன். பார்ப்போம் மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய மூமெண்ட்டை வந்து கொடுக்க முடியுமான்னு நம்ம பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து மார்க்கெட் வந்து மூமெண்ட் கொடுக்கும்போதும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு மேலே வருது அப்படின்னு நினச்சி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபுல் பொட்டென்ஷியலை வந்து அவ்வளோதான், மார்க்கெட் மேலே வந்துருச்சு, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிற ப்ராஃபிட்டும் வந்து போயிடும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. பாருங்கள், இதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது, கரெக்டாக ஹண்டிங் பண்ணிட்டு போயிருக்கேன், திரும்பி இதுக்கு மேலே லிக்விடிட்டி. ஸோ ஒரு வெஜ்ஜிங் பேட்டர்ன் மாதிரி வருது. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறதில்ல. ஆனால் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ நேரம் சைட்வேஸாக இருந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இதெல்லாமே ஹண்டிங் தானே. ஸோ அதுதான் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பயுமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ 15 மினிட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு 15 மினிட்ஸுமே வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, நம்ம 4 ஹவர்ஸ் போயிடுவோம். ஸோ 4 ஹவர்ஸில் ப்ளே பண்ணலாம். ஓகே, பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ இதுதான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பெரிய ஃபாலை முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க, சார் நீங்கள் வந்து டெய்லி போய்க்கலாம். ஸோ டெய்லியில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜோன் சொன்னீங்க, ஒருவேளை மார்க்கெட் வந்து இன்னும் மேலே வந்துட்டு போகிறதுனா உங்களுக்கு எந்த இடத்துல திரும்புதுன்னே தெரியாது சார், இங்கே கூட ஜோன் இருக்குன்னு கேட்பீங்க டெய்லி பொறுத்தளவுக்கு. அதான் நான் திரும்பி சொல்கிறேன் பார்த்தீங்களா, 4 ஹவர்ஸில் வந்தபோது நான் வந்து கிட்டத்தட்ட 3 ஜோன் நான் பார்த்தேன். இந்த இடத்துல ஒரு ஜோன், 2, 3 பார்த்தேன். எங்கே எனக்கு வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுதோ அங்கே தான் நான் எடுப்பேன் என்ட்ரியை. ஸோ 4 ஹவர்ஸ் நான் வரேன், ப்ராப்பராக வந்து எனக்கு வந்து ட்ரெண்டுங்கிறது இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸ் ஆகும்போது நியரஸ்ட்டாக இருக்கிற ஜோன்ஸ் நான் எடுக்கிறேன், ப்ராப்பராக மார்க்கெட் அதுக்கு ஒபே பண்ணிட்டு தான் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ட்ரிபிள் டாப் வரைக்கும் வந்துட்டு கூட போகலாம், அது பயப்பட தேவையில்ல. 10 வந்து ஒரு 2 ட்ரேடு அந்த மாதிரி நடக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லைன்னா நம்ம முடிவெடுக்க போகிறதில்ல. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து 1 மினிட்டில் போய் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னுமே வந்து 1 மினிட் நம்ம போய் ரிஃபைன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பயங்கரமாக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இந்த ட்ரேடிக்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 32.9 பாயிண்ட்டுங்கிறத நம்ம வந்து பிடிச்சிருக்கோம், சாரி பிப்பு நம்ம பிடிச்சிருக்கோம். பயங்கரமான ஒரு ப்ராஃபிட். பெரும்பாலும் எஸ்எம்சி கான்செப்ட் வந்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் கிரிப்டோ கரன்சிலாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபோரெக்ஸில் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுக்கப்படும்.
ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஃபோரெக்ஸில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது கொஞ்சம் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கூப்பிடுங்க, உங்களுக்கான ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுக்கப்படும். உங்களுக்கு வந்து ஃபோரெக்ஸில் எந்த ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அண்டில் தன் சனிங் ஃப்ரம் விக்னேஷ், பேன்தர் ட்ரேடிங்.